ஹாய் கைஸ் வெல்கம் டு எஸ்கே ஸ்டே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள். கொங்கு கிளாசிக் நாமக்கல். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் பரமத்தி ரோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ போகிற வழியில் இருக்குது. இது ஹோட்டல் பற்றி சொல்லணும்னா, இது ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஹோட்டல் இன் நாமக்கல். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-22 இயர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் சின்ன வயசில் பார்த்ததுலேருந்து இந்த ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே தான் நம்ம சாப்பிட்டு வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ள நுழைஞ்சனே வந்து ஒரு லான்ஜ் வச்சுருக்காங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெயிட் பண்ணுறோம்னா கூட ஜாலியாக இங்கே வந்து வெயிட் பண்ணி பேசிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு லான்ஜ் இருக்கு. ஸோ இன்டீரியர் வந்து சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு மைல்டு லைட்டிங்கில். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏசி ரூம்ஸ் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டு டைனிங் ரூம் வந்து சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் ஏசி ரூம் அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைவேட். இப்போ பார்த்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக நிறைய பேர் வரீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஒரு 16 or 20 பீப்புள் இங்கே வந்து உட்காரலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு வந்து ஏசி வேணாம், நார்மலாக உட்காரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு தனியாக நார்மலாக, அது ஒரு நார்மல் டெம்பரேச்சரில், ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிக்கிட்டே நிறையா சாப்பிட்றதுக்கு இங்கே ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து இடத்துக்கு பிரச்சனையே இல்லை, ஒரே நேரத்தில் ஒரு 50-60 மெம்பர்ஸ் கூட அக்காமடேட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. வெல்கம் டு எஸ்கேஸ்ல. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு கிளாசிக் வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் பரமத்தி ரோட்டில் வந்து இருக்குது. ஸோ என்ன இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 February 2023 அதாவது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 300 ருபீஸுக்கு ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு ஹாஃப் தந்தூரியும் வந்து கொடுக்குறோம். 300 ருபீஸ், ஜஸ்ட் 300 ருபீஸுக்கு. ஸோ 300 ருபீஸ் கொடுக்குறாங்களே, இவங்களோட குவான்டிட்டிலேயோ இல்லை குவாலிட்டிலேயோ கை வச்சுட்டு வாங்கலோன்னு பயந்துடாதீங்க. ஸோ அதை வந்து கிளாரிஃபை பண்ண தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்து சாப்பிட வந்திருக்கோம். இப்போ என் தட்டில் என்ன இருக்கோ நாளைக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதே உங்கள் தட்டில் 300 ருபீஸுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி பார்த்துடலாம். ப்ரெசன்டேஷன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு பிரியாணி மேலே வந்து எக் வச்சு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே குழம்பு அப்புறம் சின்ன இதில் குழம்பும் தயிர் பச்சடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ தந்தூரி ப்ரெசன்டேஷனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, எல்லா கடையிலையும் ஆனியன்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. இங்கே வந்து கேப்சிகம் அப்புறம் வந்துட்டு கேரட் அப்புறம் கேரட்டில் டொமேட்டோ எல்லாம் வந்து கட் பண்ணி அதை வந்து ஒரு மசாலா போட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது பார்க்க. ப்ரெசன்டேஷன் வைஸ் எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா. ஸோ எக்கை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவோம். ஸோ பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நான் கையிலேருந்து உதிர்ந்து பாருங்கள், எப்படி உழுது பாருங்கள். ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொடக்கொடம் இல்லாமல் நல்லா பதமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ பிரியாணி வந்துட்டு அந்த ரைஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைஸ் வந்து சம்பா ரைஸ் நினைக்கிறேன், சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதிகமாக கிடையாது காரம். அது இல்லாமல் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் செய்வோம் பார்த்தீங்களா. ஸோ வீட்டில் அம்மா செய்வாங்க பார்த்தியா, அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதிகமாக காரமும் இல்லை, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நார்மலாக இந்த பிரியாணி வந்துட்டு, அதாவது எதுவுமே குழம்பு பச்சை சாப்பிட சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். குழம்பு சூப்பராக இருக்குங்க, எந்த ஒரு குறையுமே இருக்குது. அதாவது உங்களுக்கு காரம் கம்மியாக பிரியாணி இருக்குன்னு ஃபீல் பண்ணால் இந்த தாராளமாக இந்த குழம்பு தொட்டு சாப்பிட்லாம். இந்த குழம்புல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது, தனியாக கூட நீங்கள் குழம்பு வந்து சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ டேஸ்ட் வைஸ் நார்மல், அந்த ரைஸ் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது, அரோமாவே நல்லா இருக்குங்க. பிரியாணி வச்சோம்னா அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே இதில் இருக்கிற பீஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ தனித்தனியாக இருக்குது பீஸு, ஒரு பீஸ், ஸோ ரெண்டு, ஸோ மூணு. ஓகே,
ஸோ பீஸ் எடுத்ததுக்கு அப்புறமும் பாருங்கள் எவ்வளோ பிரியாணி இருக்குன்ட்டு. குவான்டிட்டி வைஸ் இவங்க வந்து குறைய வைக்கல, சூப்பராக இருக்குது குவான்டிட்டி. கஷ்டமே பண்ணல, சூப்பராக இருக்குது. சிக்கன் பாருங்க, கஷ்டமே இல்லை, நல்லா ஈஸியாக வருது. சிக்கன் வந்து சாப்பிடறதுனால சாஃப்டாக இருக்குங்க, கஷ்டமே பண்ணல. ஜஸ்ட்டு வாயில் வச்சோன்னா தானாக கரையுது சிக்கனு. நீங்கள் வந்து கடித்து மெல்லணும்னு அவசியமே கிடையாது, அழகாக புட்டு வச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு மெயின் டிஷ் வந்து நம்மளோட தந்தூரி. ஸோ இதை வந்து நம்ம சாப்பிட்டு போக போகிறோம். லெக் பீஸ் எடுத்துக்கலாம் பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷு ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ தந்தூரி வந்து நல்லாவே வெந்திருக்கு, உள்ளாரையும் சரி வெளியவும் சரி நல்லாவே வெந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து உள்ளே சம்டைம்ஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்காது, வெளியே மட்டும் நல்லா கறி இருக்கும், உள்ளே வந்து வெந்திருக்காது. பட் இங்கே உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு, சாப்பிட்றது மைனஸ் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்குது. தனியாகவே மைனஸ் சாப்பிட்லாம், மைனஸ் டேஸ்ட் வந்து இங்கே இவ்வளோ நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கவே கிடையாது. மேக்ஸிமம் வந்து வேறு ஒரு ஷவர்மாவது தான் மைனஸ் வந்துட்டு சூப்பராக செய்வாங்கன்னு நினைக்கிறேன். தந்தூரியும் சூப்பராக செஞ்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது மைனஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்னு எனக்கு வந்து ஆசை. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வெஜிடபிள்ஸ் எல்லாம். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வந்துட்டு இந்த ஆனியன் அப்புறம் டொமேட்டோ கேப்சிகம்லாம் வந்துட்டு அந்த காரம் உப்பு தண்ணி அண்டு லைட்டாக காரம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. கைஸ் நீங்கள் நாமக்கல் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. டேஸ்ட் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி, குவான்டிட்டி வைஸும் சரி, நான் எப்பயுமே சொல்கிறது தான், டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதே நேரத்தில் தந்தூரி நல்லாவே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் மைனஸ் கண்டிப்பாக வந்து சொல்ல வேண்டிய விஷயம், மைனஸ் வந்து சூப்பராக இருந்தது, மைனஸ்க்காக நீங்கள் வந்து சாப்பிட்லாம் போல தோணுச்சு. ஸோ மைனஸ் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் நாமக்கல் வந்தீங்கன்னா நாளைக்கு, அதாவது 16th February 2022, 300 ரூபீஸுக்கு ஒரு பிரியாணியும் ஹாஃப் பிளேட் தந்தூரியும் கொடுக்குறாங்க. தாராளமாக இதை த்ரீ ஹண்ட்ரடுக்கு ஒருத்தர் வாங்கி ரெண்டு பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு குவான்டிட்டி இருந்துச்சு. ஸோ நாமக்கல் தான் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருந்து சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதே அமுத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி நல்ல ஹோட்டல்ஸ் தெரியும், இல்லை வந்துட்டு நீங்களும் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், பை.